ஒரு அரசாங்கத்தினுடைய சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சரை இவ்வாறு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்ற இதேவேளை சிறைச்சாலை கைதிகளினுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் நாமல் ராஜபக்ச சிறை சென்று அவர்களை சந்தித்ததன் பின்பு சில அறிக்கைகளை விட்டிருக்கிறார். ஒன்று, இந்த விசாரணை பாரபட்சமின்றி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு காலம் நீதி அமைச்சர் என்ன செய்தது? கடமையை தவறிவிட்டதா? சட்டமா அதிபரின் திணைக்களம் என்ன செய்தது? கடமையை தவறிவிட்டு கடமை செய்ய தவறிவிட்டார்களா? முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவர்கள் தானே கைது செய்கிறார்கள். அவர்களும் மற்றது பாதுகாப்பு அமைச்சும் தான் அவர்களை தடுத்து வைக்கிறார்கள். வழக்குகள் போடுவது அல்லது அவர்களை விடுதலை செய்வதா அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதான்னு முடிவு செய்வது வந்து சட்டமாதிபரின் திணைக்களம். அப்போது எங்களுக்கு பார்த்தால் என்ன தெரிகின்றது, இப்படி இருக்கும் நிரந்தர அரசு இந்த பொறிமுறைகள், சட்ட பொறிமுறைகள் வந்து சரியாக செயற்படவில்லை.